சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் மாநகராட்சி ஊழியர்கள் என்று கூறி நகையை திருடிச் சென்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவியில் சிக்கியவர்களை நெல்லை வரை சென்று விசாரித்து சென்னையில் கைது செய்ததை சொல்கிறது இந்த தொகுப்பு. சென்னை பாடி அருகே உள்ள அப்பு குடியிருப்பில் தனியாக வசித்து வருபவர் 74 வயது மூதாட்டி ராஜலட்சுமி. ஜூலை 26ஆம் தேதி மாநகராட்சி ஊழியர்கள் என்று கூறி வீட்டிற்குள் நுழைந்த இருவர் ராஜலட்சுமியை தாக்கி அவர் அணிந்திருந்த 8 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றதாகவும் அவர்கள் வந்த 2சக்கர வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு சென்றதாகவும் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து 2சக்கர வாகனத்தை கைப்பற்றி விசாரித்த போலீசாருக்கு அது திருட்டு பைக்கு என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த 25க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கொள்ளையர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் காரில் வந்து இறங்குவதும் அங்கிருந்து ஏற்கனவே திருடி வைத்திருந்த 2சக்கர வாகனத்தில் அப்பு குடியிருக்கு செல்வதையும் கண்டறிந்தனர். இதையடுத்து காரின் பதிவு எண்ணை கொண்டு விசாரணை மேற்கொண்ட போது சிசிடிவியில் சிக்கியவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் காடுபட்டி கிராமத்தைச் சேர்ந்த முகேஷ் ராஜா மற்றும் தென்காசி மாவட்டம் அச்சன்புதுரைச் சேர்ந்த சுடலே முத்து என்கின்ற வெங்கடேஷ் என்பதும் 2 வருடங்களுக்கு முன்பே அவர்கள் சென்னை வந்து தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களது புகைப்படங்களை கொண்டு திருட்டு நடந்த குடியிருப்பை சுற்றியுள்ள இடங்களில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது பார்க் ரோடு அருகே உள்ள ஒரு வீட்டில் அவர்கள் தங்கியிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் நள்ளிரவில் வீடு திரும்பிய இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். நண்பர்களான இருவரும் சம்பவத்தன்று பணத்தேவை ஏற்பட்டதால் ஏற்கனவே திருடி வைத்திருந்த 2சக்கர வாகனத்தை பயன்படுத்தி அப்பு குடியிருப்பை நோட்டமிட்டு மூதாட்டியிடம் நகை பறித்தது விசாரணையில் தெரிய வந்தது. கைதானவர்களிடம் இருந்து கார், 2சக்கர வாகனம் மற்றும் கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட நகை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக வசிப்போர் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் லிங்கேஷ் மற்றும் ஆசாத்.